கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 12 இடமான மகர ராசியில் இந்த அக்டோபர் மாதத்தில் சஞ்சரிக்கிறார். 12 இடங்கிறது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம், எல்லாரும் விரயம் விரயம்னு சொல்லியிருப்பாங்க. அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஏற்படக்கூடிய லாசஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிரகம் உங்கள் ராசிக்கு 6, 8, 12 ஆகிய துர்ஸ்தானங்களில் இருக்குது. 6 இடத்துல சந்திரன் இருக்குது, 8 இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது, 12 இடத்துல குரு மற்றும் சனி. உங்கள் ராசிக்கு 2, 11 யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவானும் 12 வீட்டில் இருக்கார். இது என்ன செய்யும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் எவ்வளோ முன்னேற்றத்தை கொடுத்தாலும் உறவுகளிடத்தில் ஒரு பெரிய கசப்பு கொடுக்கும். கசப்புன்னா ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது, வீட்டில் இருக்கவங்களை அனுசரித்து போக முடியாது. மேலே இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி கூட கருத்து வேறுபாடு, இல்லை அப்பா அம்மா பேச்சு கேட்காமல் போகிறது. ஃபீமேலாக இருந்தாங்கன்னா வாழ போகிற வீட்டில் ரெஸ்பெக்ட் கிடைக்காமல் இருக்கிறது, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சொல்லி ஒரு சேடு ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தரோட இன்னொருத்தரை அனுசரித்து போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றம் கிடைச்சாலும் அந்த பொருளாதாரத்தை ப்ராப்பராக பயன்படுத்த முடியாமல் போகும். அதனால ஒரு திருப்தியோ நிம்மதியோ கிடைக்காத நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரெகுலராக சனிக்கிழமான கருப்பு சாமி கோயில், அப்படி இல்லைன்னா சனிக்கிழமான சனீஸ்வர பகவான் வழிபாடு, சனீஸ்வரனுக்கு உண்டான ஹோமங்கள், இதை செஞ்சுட்டு வர்றது மூலிமா பிரச்சனைகள் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே டைம் பார்த்திங்கன்னா யாருக்கூடையும் ஈகோயிசத்தை டெவலப் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபேமிலிலையும் சரி வெளியிலையும் சரி, ஒருத்தர் உங்கள்கூட காம்படிட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் காம்படிஷனு போகாதீங்க, அவங்களே ஜெயிச்சு தான் நினச்சி விட்டு கொடுத்து பழகுங்க. இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கறதால வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக கிடைக்காம போகாது. நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறது மூலிமா வர வருமானத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிக்க முடியும், மன நிம்மதி கிடைக்கிறதுக்கும் வழிவகை செஞ்சுக்க முடியும். இன்னொருத்தட்ட எதிர்த்து நின்று காம்படிட் பண்ணுறப்போ நிறைய பிரேக்ஸை சந்திக்க வேண்டியிருக்கும், உறவுகளில் நிறைய ரிலேஷன்ஷிப்பை இழக்க வேண்டியிருக்கும். அப்படி இழப்பு ஏற்பட்டால் வருமானம் வந்த வருமானத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையும், அந்த பணம் தேவையில்லாமல் செலவாகிறதும், ரிலேஷன்ஷிப்பும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறதும், அதிகப்படியான மென்டல் ஒரிஸ்க்கு ஆளாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 6 இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகளை அதிகம் தரும், உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் அதிகம் தரும். மெடிடேஷன் பண்ணுங்கள், சனிக்கிழமானால் சனீஸ்வர பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, விட்டு கொடுத்து போங்க. இது வந்து உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது மூலிமா அக்டோபர் மாதம் சிறப்பாக அமையும். பொதுவாக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த அக்டோபர் மாதம். அடுத்தவங்களையும் விட்டு கொடுத்து போங்க, சோசியல் சர்வீஸ் பண்ணுங்கள், டெடிக்கேட்டடாக எந்த ஒரு செயல் செஞ்சாலும் செய்யுங்க, எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க, இது உங்களுக்கு நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.